ஹாய் எவ்ரிவான், உலக சுகாதாரத்துறை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் காற்று மூலியமாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. நார்மலாக கொரோனா வைரஸ் எப்படி பரவும்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் பரவும். கொரோனா வைரஸ் உறுதியானவங்க இருமுனாங்களோ இல்லை தும்முனாங்களோ அவங்களோட எச்சில வந்து கொரோனா வைரஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த எச்சி வந்து இன்னொருத்தவங்க மேலே வந்து பட்டுச்சுன்னா, இதனால் கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள்ட்டேருந்து இன்னொரு மனிதர்களுக்கு வந்து பரவும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சுகாதாரத்துறை, அதாவது உலக சுகாதாரத்துறை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வைரஸ் காற்று மூலியமாக பரவும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. எல்லார் மனசுலேயும் ஒரே கேள்வி இருக்கும், என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்று மூலியமாக கொரோனா வைரஸ் எப்படி பரவும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ கொரோனா வைரஸ் உறுதியானவர் இப்போ எச்சி வந்து தும்முறாருன்னு வச்சுக்கோங்களே, அவர் தும்பும் போது அந்த எச்சியில் கொரோனா வைரஸ் இருக்கும். அந்த கொரோனா வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா காற்றில் வந்து கலந்துரும். காற்றில் கலந்துக்கும் போது இன்னொருத்தவங்க வந்து அந்த காற்றை வந்து சுவாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் தொற்று வந்து பார்த்திங்கன்னா உறுதியாகும். இப்படி தான் கொரோனா வைரஸ் காற்றில் மற்றவங்களுக்கும் பரவுது அப்படின்னு வந்து உலக சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயமே இருக்குது, என்னன்னு தானே கேட்குறீங்க. நல்ல விஷயம்னா, கொரோனா வைரஸ் வந்து பரவுகிற இடத்துல வந்து காற்றே இல்லைன்னு வச்சுக்கோங்களே, அப்போ வந்து காற்று இருந்தால் தான் காற்றோட வந்து கலந்து மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் பரவும். காற்றே அந்த தெருவில் இல்லை அந்த ஊரில் வந்து அடிக்கலைன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து பரவாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதிகமாக லாக்டவுன் இருந்துச்சுன்னா அது மூலியமாக பரவாது, அப்போ வந்து கொரோனா வைரஸ் வந்து தடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் வந்து பார்த்தோம்னா நல்லது நடக்கும். 32 நாடுகளில் உள்ள 139 அறிவியல் ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க கொரோனா வைரஸ் காற்றுலே பரவும்னு. உலக சுகாதாரத்துறை வந்து எல்லா நாடுகளில் உள்ள சுகாதாரத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடிதம் எழுதியிருக்காங்க. இப்படி காற்றுலே கொரோனா வைரஸ் பரவும், இதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வராக சொல்லுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடிதம் மூலியமாக எழுதியிருந்தாங்க. கொரோனா வைரஸ் கோவேக்சின் நேற்று டெஸ்ட்டு நடந்துச்சு. அதாவது மனிதர்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விலங்குகளுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், விலங்குகளுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ மனிதர்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணணும், விலங்குகளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் நல்ல ஒரு ரிசல்ட்டே கொடுத்துருக்கு. ஃபைனலாக மனிதர்களுக்கு டெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அதை தான் நான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களோட ரத்தத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி அந்த ரத்தத்தில் ஒரே ஒரு டோஸ்ட்டை மட்டும் கலைச்சிடணும், அதாவது கொடுக்கணும் அந்த ரத்தத்தில். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் சென்று இரண்டாவது டோஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். அப்புறம் இந்த ரத்தத்தை வந்து லேபில் வச்சு சோதனை பண்ணி பார்க்கணும். சோதனை பண்ணி பார்க்கும்போது இந்த ரத்தம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மட்டுமே மனிதர்களுக்கு போட விடுவாங்க. மனிதர்களுக்கு முதல் வந்து ஒரே ஒரு டோஸ்ட்டை மட்டும் போடணும். போட்டக்கப்புறம் அவங்க வந்து 2 மருத்துவமனையிலே இருக்கணும். அதுக்கடுத்து 14 சென்றக்கப்புறம் அப்புறம் 2 வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். 2 வந்து மனிதர்கள் கொடுத்தக்கப்புறம் அதுக்கடுத்து 2 வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். மருத்துவர் வந்து எப்பயுமே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து 3 வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். இதிலலாம் மனிதர்கள் வந்து நல்லா இருந்தால் மட்டுமே இந்த ஊசியை மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வீடியோ இதோட முடிஞ்சு, வீடியோ பிடிச்சிச்சுன்னா கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.